ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ஈஸியான, இன்ட்ரெஸ்டிங்கான, டேஸ்டியான, சீஸியான பிரெட் டோஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க நம்ம சாண்ட்விச்சுக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிவிடுவோம். ஒரு பவுலில் ஸ்வீட் கார்ன், வேக வச்ச ஸ்வீட் கார்ன் எடுத்துருக்கோம். இதோட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம், இதில் கலர் கேப்சிகம் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், இதோடையே நம்ம நல்லா துருவி வச்சுருக்க சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிக்சருக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாய்த்தூள், வேணும்னா பச்சை மிளகாயை கூட பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ தான் வந்து எல்லா உப்பு, மிளகாய்த்தூள் எல்லாமே வந்து எல்லா கார்ன் கேப்சிகம் எல்லாத்துலேயுமே வந்து மிக்ஸ் ஆகும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குது. இப்போ நாம் டோஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான ப்ரெட்ஸ் எடுத்துக்கலாம். இது இன்றைக்கி நான் வீட் ப்ரெட் எடுத்திருக்கேன். வேணும்னா ஒயிட் ப்ரெட் கூட நம்ம எடுத்துக்கலாம். இதில் ஒரு சைடு நம்ம பட்டர் நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி ப்ரெட்டை ரெடியாக வச்சுருக்கோம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கார்ன் கேப்சிகம் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்ம தேவையான அளவுக்கு பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே சீஸ் உருவி போட்டுறதுனா கூட போட்டுக்கலாம், சீஸ் அதிகமாக பிடிக்கும்னு சொன்னால். நம்ம ப்ரெட் ஸ்லைசஸ் எல்லாமே ஸ்டஃபிங்கோடு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட் பீஸை எடுத்து கரெக்டாக நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். இது டோஸ்ட் பண்ணுறதுக்கு இதுக்கு மேலே கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் அது டோஸ்ட் பண்ணும்போது வெளியில் க்ரன்ச்சியாக இருக்கும். பட்டர் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடுக்கு பட்டர் நம்ம ஆட் பண்ணல. இப்போ நம்ம ப்ரெட் ஸ்லைசஸ் எல்லாமே டோஸ்ட் பண்ண ரெடியாக இருக்குது. ஒரு தோசை தவா அப்படி இல்லைன்னா சாண்ட்விச் மேக்கரில் இந்த மாதிரி பட்டர் போட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம பட்டர் ஆட் பண்ணாத சைடு இருக்கு இல்லையா, அது மேலே வச்சு டோஸ்ட் பண்ணிடலாம். ரெண்டு சைடுமே ஒரு 3 நிமிஷம் வந்து டோஸ்ட் பண்ணணும். அப்போ தான் அது வெளியில் க்ரன்ச்சியாக இருக்கும். உள்ளே இருக்க சீஸ் மெல்ட் ஆகிறதுக்காக நம்ம இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துருவோம். உள்ளே இருக்க சீஸும் மெல்ட் ஆகிருக்கும், இன்னொரு சைடும் கிறிஸ்பாக இருக்கும். நம்ம டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட் ஸ்லைசஸ் எல்லாத்தையுமே டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது டோஸ்ட் பண்ணுறப்ப ஒவ்வொரு சைடும் ஒரு 3 மினிட்ஸ் கிட்டே வந்து நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் அது நல்லா வரும். உள்ளே இருக்க சீஸுமே நல்லா மெல்ட் ஆகியிருக்கும். இந்த ப்ரெட் டோஸ்ட்டில் நம்ம ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம். வீட் ப்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம டிஃபன் செஞ்சு கொடுக்குறப்ப குழந்தைங்க ரொம்ப ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. இதை நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் வச்சுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் இதை ரெடி பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.